ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா, செவ்வாழை குலையில் வந்து எப்படி ஆரோக்கியமாக கொண்டு வர்றது, எப்படி நல்ல கலர் அதாவது சிகப்பு கலரில் எப்படி கொண்டு வர்றது, எப்படி பருமனான விளைச்சல் கொண்டு வர்றதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்குனால இப்போ தான் நம்ம சேனலுக்கு முத முறையாக நீங்கள் வரீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நாட்டில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான பைத்தியம். அவனுக்கு படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்லை, பயிரிடுறவனும் கடவுள் தான். நாமெல்லாம் விவசாயின்னு காலரை தூக்கி விட்டுக்கிட்டு தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறேன், தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த குதிரை மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன், ஏரி மாதிரி. அதுதான் முக்கியமான பொருள். ஏன்னா செவ்வாழை வந்து ஹைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து தூக்க முடியாமல் நான் விவசாயம் செஞ்சுட்டு வராரு. ஓகே, நம்ம இப்போ வந்து செவ்வாழையோட வருமானம் பார்த்துடலாம். வருமானம் என்னென்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரில் 800 வாழை வந்து நமக்கு பருவம் பண்ண முடியும். அப்படி 800 வாழை பருவம் பண்ணும்போது ஒரு வாழை குறைந்தது நமக்கு வந்து 1000 ரூபீஸ் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ ஒரு குலை 1000 ரூபீஸுங்கும்போது 800 வாழைக்கு நமக்கு 800,000 ரூபா கண்டிப்பாக கிடச்சிரும். ஒரு ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு யாரும் சும்மா இருக்காதுங்க, கண்டிப்பாக விவசாயம் பண்ணுங்கள், லாபம் கிடைக்கும். கரெக்டான முறையில் நமக்கு விவசாயம் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, தேவையான பொருட்களில் ரெண்டாவது வந்து இது வந்து தான் நம்ம வந்து போர்வையாக நம்ம வந்து சுத்த போகிறோம். இது வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு வந்து நான் போன வீடியோவில் போட்டிருக்கேன், அது சந்தேகத்தினா போய் பார்த்து வச்சுருங்க. இது வந்து வாழை இலையை தான் நம்ம அப்படியே அறுத்து வச்சுருக்கோம். இப்போ என்ன எடுக்க போகிறாங்கன்னா, இதான் முக்கியமான பொருள். இது வந்து கயிறு. இது வந்து நம்ம வந்து எவ்வளோ காற்றடித்தாலும் சரி, இதை வச்சு நம்ம கெட்டுனா கண்டிப்பாக வாழை வந்து சாயாமல் இருக்கும். இதான் முக்கியமான பொருள். இதை மட்டும் பண்ணாமல் இருக்காதுங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு, தேவையான பொருட்கள்லாம். இப்போ வந்து நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து முதல்ல வந்து தடை எப்படி போடுறது, அதாவது அந்த போர்வை மாதிரி எப்படி போத்துறது, இதுதான் முக்கியமானது. ஏன்னா நிறம் மாறாமல் இருக்கும். அப்புறம் வந்து விளைச்சலும் நமக்கு நல்ல அதிகமாக பருமனாக நமக்கு கிடைக்கும். அவங்க எப்படி போடுறா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை வச்சு மேலே தூக்கி வச்சுக்கணும். மேலே ஒரு கெட்டு, மேலே கெட்டும்போது நல்லா கூர்ந்து பாருங்கள், அந்த தண்டில் வச்சு கட்டணும். அப்போ தான் அந்த தண்டும் வந்து நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதை கரெக்டாக அந்த தடையை வச்சு ஸ்ட்ராங்காக கட்டிடுங்க. ஏன்னா காற்றடிக்கும் போது அந்த தடை வந்து உருகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே தடையை அப்படி குலைய வச்சு சுற்றி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருவாக்கி கீழே ஒரு கட்டு கட்டிடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து சூரிய வெளிச்சம் அதில் படாமல் இருக்கும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல நிலமும் கிடைக்கும். காற்று அடித்தாலும் அந்த காய்க்கு அந்த டேமேஜ் இல்லாமல் பார்சல் பண்ண மாதிரி இருக்கும். இப்போதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். என்னென்னா, எவ்வளோ காற்றடித்தாலும் வாழை சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு கயிறு கட்ட போகிறோம். அது எப்படி கட்டணும்னா, லாஸ்ட்டு 2 மடலை விட்டுட்டு கீழே ரவுண்ட் ஷேப்பில் ஒரு லாக் மாதிரி போட்டுட்டு 2 கயிறு 4 பக்கம் போடணும். கரெக்டாக போட்டுட்டால் கீழே வந்து இழுத்து கட்டிடலாம். இது எப்படி போடுறதுங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன், சந்தேகம் இருக்கிறவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே, கயிறை வந்து நம்ம 4 திசையிலும் போட்டாச்சு. இப்போ கயிறு கெட்ட போகிறோம். நம்ம கெட்டும்போது நல்லா டைட்டாக கெட்டுங்க. நானும் அப்போ தான் டைட்டாக நல்லா கெட்டலான்ட்டு கையை வச்சு இழுத்தேன். டக்குன்னு அறுத்துட்டு பாருங்கள். நீங்களே என்ன பண்ணுறேன் தெரியல. அதுக்கப்புறம் வேறு கயிறை மாற்றிருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கான கயிறை போடுங்க. இத்த கயிறெலாம் போட்டால் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி தான் வாழை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விவசாயம் பண்ணால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். விவசாயத்தில் ஏதாவது சந்தேகம்னா மறக்காமல் நம்ம கமெண்டில் கேளுங்க. என்ன சந்தேகம்னாலும் நம்ம தீர்ப்பு வச்சிடலாம். நான் தான் உங்கள் ஸ்மைலி திரை. ஓகே, பாய்.